வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ஸில் 75வது கான்ஸ் திரைப்பட விழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மே மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கான்ஸ் திரைப்பட விழாவானது மே மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே இடம்பெறும். இந்த திரைப்பட விழாவில் திரைப்பட உலகினுடைய ஜாம்பவான்கள் அனைவரும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கான்ஸ் திரைப்பட விழாவில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வந்து ஒரு உரையை ஆற்றியிருக்கிறாரு. இந்த உரையில அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவேற்றிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அண்மைய காலமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பெரிய போர் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு உக்ரைன்ல ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு குறித்து திரைப்படம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் புதிய தலைமுறை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இந்த உண்மையான சம்பவத்தை வைத்து புதிய தலைமுறை திரைப்பட தயாரிப்பாளர்கள் படம் எடுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் சொல்ல, இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளன் நேற்றைய நாள்ல, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் விடுதலை செய்யப்பட்ட விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவுமே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அந்த வகையில பேரறிவாளனினுடைய தாய் 30 வருஷங்களாக தன்னுடைய மகன் நிரபராதி குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவங்கப்பட்ட இந்த மாதிரியான கஷ்டத்தையும் திரைப்படமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் ஒரு பெரிய விழாவில் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த வந்து இப்போ ரசிகர்கள் வந்து ஞாபகப்படுத்த பேரறிவாளனினுடைய தாய் அற்புதம்மாளினுடைய வாழ்க்கை வரலாற்றை இயக்குனர் வெற்றிமாறன் சொன்னது போலவே படமாக்க வேண்டும், இதை சாத்தியமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வராங்க. சரி பார்ப்போம், இந்த இரண்டு உண்மை சம்பவங்களும் எப்போ படமாக திரைப்படமாக வெளிவரும் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.